வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் கட் ஆஃப் ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து லேட்டரல் என்ட்ரி பொறுத்த மட்டும் டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் நம்ம எடுத்த மார்க்ஸ் அதனுடைய பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசியில் 11 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், 5 ப்ராக்டிகல்ஸ் அண்ட் 6 தியரி. டோட்டல் நம்பர் சப்ஜெக்ட்ஸ் 11ங்கும் போது மார்க் வந்து 1100 இருக்கும். அதே மாதிரி டிப்ளமா இன் ஃபார்மசி செகண்ட் இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 தியரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் 4 ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து ஓல்டு ரெகுலேஷன், டோட்டலாக 2100 மார்க்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் எழுதியிருப்போம், அந்த மார்க்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 21 மார்க்ஸ் அப்டைன்டு எவ்வளவோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்டு 100. ஃபார் எக்ஸாம்பிள், 2100 டோட்டல் மார்க்ஸ், நாம் எடுத்த மார்க்ஸ் வந்து 2000 வச்சுக்கோங்களேன், 2000 × 100 × 2100 இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வரும், அதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க். இது வந்து அகற்று மை நாலேஜ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருந்தோமோ அதை வச்சு தான் கட் ஆஃப் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுவும் கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே, நம்ம அதுதான் பார்த்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 79 மார்க் எடுத்திருந்தால், 79% எடுத்திருந்தால் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் நம்பர் ஆஃப் கேரட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஸோ எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்றி.